நாயர்களுக்கு தொகுதி மக்களுக்கு புஷ்பாநகர் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சியின் சார்பாக ஒரு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் உண்மையான விடுதலை போராட்ட வீரர்கள் யார் என்று வகுப்பு எடுக்கும் வகையில் இன்று மேடை அமைத்துள்ளார். யூஸ்வலா தோழர் செல்வா எனக்கு அழைக்கும் போது தோழர் வாங்க ஒரு போராட்ட காலத்துக்கு தான் கூப்பிடுவாரு. இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மேடை மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சி அமைக்கிறது, வந்து பேசுங்க, உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் என்று மக்களுக்கு உணர்த்துங்க என்று என்னை வந்து வரவேற்றார். தோழர் செல்வா, பொது உடைமை கட்சிகள்லேருந்து எந்த வகையான அறிவுரைகள் வந்தாலும் உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய பொது உடைமை உறுப்பினராக தான் நான் சட்டமன்றத்தில் செயல்பட்டிருக்கிறேன் என்ற நிலையை உங்களுக்கு விளக்கி, அதான் அடிக்கடி சொல்வாங்க, அதாவது எங்கள் அப்பா பார்த்து அடிக்கடி சொல்வாங்க, இன்றைக்கி செஸ் ஒலிம்பியாடு ரொம்ப அருமையாக தமிழ்நாட்டு முதல்வர் சர்வதேச அரங்கில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி பண்ணும்போது நிறைவு விழா வரும்போது 75 ஆண்டுகள் இந்திய விடுதலை போராட்ட நினைவாக அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களையும் உலக அரங்கில் பதிய வைத்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நம்ம வந்து போன வருடம் இந்த குடியரசு தின விழாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களோட செயல்பாடுகளை வடிவமைத்து நம்ம வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு நாங்கள் அமைச்சோம். அவங்க அதை வந்து இந்திய குடியரசு தினத்தன்று இந்த வண்டிகள் தான் போவோம், இந்த வண்டிகள்லாம் போகக்கூடாது, மாநிலத்துக்கு வந்து ஒரு வரையுறையில் தான் இந்த வண்டிகள் போகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்தப்பட்ட 75 ஆண்டு விடுதலை போராட்டங்கள் என்ற கருத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட காட்சி வண்டி வந்து ஒன்றிய அரசு வந்து நிராகரிக்கிறது. அப்போ வந்து தமிழ்நாட்டு முதல்வர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இந்திய ஒன்றிய அரசு வெளியில் தள்ளலாம் பரவாயில்ல, அதே ஊர்திகள் தமிழ்நாட்டு முழுக்கும் சென்றடையும் அப்படின்னு சொன்னார். என்ன முதல் பேச்சு, முக்கவாசி பார்த்தீங்கன்னா முதல் பேச்சு சட்டமன்றத்தில் பொது உடைமை கருத்துக்களோட ஒன்றிணைந்த பேச்சாக தான் இருந்தது. அதில் முக்கியமான கோரிக்கை என்ன வச்சேன்னா, கிட்டத்தட்ட நீ பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலையம்மாள் அவரோட என்னோடய கொல்லுப்பாட்டி, என் கொல்லு தாத்தா முருகப்பா, என்னோடய தாத்தா காரா ஜமத்கனி, என்னோடய பாட்டி லீலாவதி, இவங்க ஒட்டு மொத்தமே இந்திய விடுதலைக்காக 27 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அதை நினைவுக்கு வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு சட்டமன்றத்தில் வந்து கடலூர் அஞ்சலையம்மாளுக்கு அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வேண்டும். உடனடியாக செய்தித்துறை மானியம் வரும்போது கடலூரில் பூங்காவில் மாபெரும் கடலூர் அஞ்சலியம்மாளுக்கு சிலை வைக்கும் அறிவிப்பு அது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் முடியல, கடலூர் அஞ்சலியம்மாள் பெருமைப்படுத்தும் வகையில் எந்தெந்த அரசு விழா இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசுதோ அனைத்து இந்திய சுதந்திர போராட்ட ஊர்தி பயணமாக இருக்கட்டும், செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், கடலூர் அஞ்சலியம்மாள் என்ற பெயர் நிலைத்தி நிற்கும் வகையில் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து செயல்களை வந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். தோழர் செல்வா, இங்கே வந்து நீலன் சத்தியாகிரகத்தை பற்றி, நீலன் சிலை அகற்றத்தை பற்றி விரிவாக பேசினார். அதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் 3 தலைமுறை காதல் திருமணம், போராட்ட காலங்களில் காதல் திருமணம் பண்ணவங்க, அதனால எங்கள் அப்பா மருமகன் சொல்லுவாங்க. முதல் போராட்ட காலத்தில் வந்து நீலன் சத்தியாகிரகத்தில் தான் கடலூர் அஞ்சலை அம்மாளும் ஒரு இளமை துடிப்பான 21 வயதான காரா ஜமத்கினி அவர்களும் முதல் முதல் சந்திக்கிறாங்க. அவங்க வந்து சீனியர், முருகப்பா அவங்களும் சீனியர், போராட்ட காலத்தில் இருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் பாட்டி லீலாவதி பேர், பொண்ணு பேர் அம்மா பொண்ணு. இவர் ஜமத்கினி வந்து எப்பொழுதும் ஒரு வீரியமாக இருப்பார், என்னன்னா ரொம்ப அக்ரஸிவ். இந்த நீலன் சிலை அகற்ற போராட்டப்பப்போ மகாத்மா காந்தி அவர்கள் முன்னாடி நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி வரும்போது போராட்ட வடிவங்கள் எப்படி பற்றி கேட்கும்போது, இது அகிம்சை முறையில் தான் போராடணும்னு சொல்லும் போது முரண்படுறாங்க. ஆத்தூர் அண்ணாச்சாரியரும் ஜம்மத்கனி அவர்களும் மகாத்மா காந்தியோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவங்க பாட்டுன்னு சிலை கட்டத்தில் போட்டு சிலையில் போட்டு உள்ளே போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருப்பான், திருப்பி நாங்கள் கேட்கக்கூடாதா, திருப்பி நாங்கள் பேசக்கூடாதா, அப்புறம் இப்படி தான் இந்த போராட்டத்தை பண்ணுறது என்று மகாத்மா காந்தியோட வாக்குவாதம் பண்ணவர்கள். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்கூட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆங்கிலேயர் ரவுண்ட்ஸ் வரும்போது, நீங்கள் பழைய சின்ன பசங்க விளையாடுவாங்க இந்த உண்டுகோல் சொல்லுவாங்களே, ஒரு கூர்மையான கருள் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஜமத்கனி அவர்கள் வந்து அந்த உண்டுகள் அடித்தோடனே குதிரை வந்து ஒரு ஆங்கிலேயர் பரேடு வரும்போது நெத்தியில் சொருவிடுது, அவ்வளோதான்.
அவருக்கு பயங்கரமான கடுங்காங்கள் சங்கிலி போட்டு கடுங்காங்கள் தண்டனை வச்சிடறாங்க. கடலூர் அஞ்சலையம்மாள் சுதந்திர போராட்ட வீரர்ல நல்ல ஒரு செல்வம் படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர்களால அவங்களுக்கு ஒரு போராட்ட காலத்தில் ஒரு சீனியர் இருக்கனால உணவு வரும்போது இவர் சங்கிலிப்பட்டு வரும்போது இவர் வீட்டுக்கு உணவு செஞ்சு ஜெயில் கொண்டு வரும்போது சில உணவு வகைகளை வந்து பக்கத்து ஜெயிலில் இருக்கிற ஜமத்கினி அவர்களுக்கு உணவு பரிமாண பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்துக்கு. இவங்க ரெண்டு பேர் பயணம் பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலையம்மாளோட வீரம் சின்ன வயசுலேருந்தே ஆங்கிலேய எதிர்ப்பு உள்நோக்கி வளர்ந்துட்டு வந்துடுது. பிறகு அவர் கணவரும் அந்த விடுதலை போராட்ட வேட்கையில் இருக்காங்க. இதில் கதையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, நான் குழந்தையாக இருக்கும் போது என்னோட அம்மா இந்த இரவில் வந்து கதை சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, ராமாயண கதை சொல்லுவாங்க, மகாபாரத கதை சொல்லுவாங்க, கலாச்சவம் கதை சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட தாத்தா பாட்டிகளோட மூதாதிரியோட கதை சொல்லி தான் வளர்த்தாங்க. அப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கடலூர் அஞ்சலையம்மாள் வீடு வந்து திறந்த வீடு, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க 24 நேரம் எப்போ வேணாலும் யார் வேணாலும் உணவு சாப்பிட்டுட்டு போகலாம், அது ஒரு கிரவுண்ட். மகாத்மா காந்தி அவர்கள் வந்து கடலூர் வந்தால் கடலூர் அஞ்சலையம்மாள் வீட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டார், பேசாமல் போகாமல் இருக்க மாட்டார், அவ்வளோ பெருபட்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டிக்கு அம்மா பொண்ணு என்ற சொல்கிற என்னோடய பாட்டிக்கு லீலாவத்தின் பேர் வச்சதே மகாத்மா காந்தி அவர்கள் தான். அவரோட ஆசிரம சபர்மதி ஆசிரமத்துக்கு 8 வருடம் கொண்டு போய் கூட வச்சுருந்தாங்க, அந்தளவுக்கு அவர் நெருக்கம். கடலூர் அஞ்சலையம்மாள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க போராட்ட காலத்தில் வந்து மார்க்சிஸ்ட் தொழிலுக்கு தெரியும், பொது உடைமை கட்சி தொழிலும் புரட்சிகரமாக பகத்சிங் பாதையில் வந்து போராடுற பிரிட்டிஷ் ஆங்கில ஏகாபத்தி போராடுறவங்க இருந்தாங்க. துப்பாக்கி போராட்ட காலங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், மிதவாதத்தனமாக காங்கிரஸ் தியாகம் போராடுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சமமாக வீடு கொடுத்து அடையல கொடுத்து பாதுகாத்து கடலூர் அஞ்சலியம்மாள். ஏ மகாகவி பாரதியாருக்கு கடலூர் வழியாக அழகாக பாண்டிச்சேரிக்கு அமுச்சு கடலூர் அஞ்சலியம்மாள் தான். இரவு நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எத்தனையோ இஸ்லாமிய தோழர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த நாட்டு விடுதலை ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக கடலூர் அஞ்சலியம்மாளுக்கு தோழர், அவங்கக்கிட்ட பருதா வாங்கி மாட்டு வண்டி ஓட்டி சுதந்திர போராட்ட பிரிட்டிஷால் தேடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பக்கத்தில் இருக்கும் பிரெஞ்சு ஆளும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிற வேலையாகவே கடலூர் அஞ்சலியம்மாள் ஈடுபட்டிருந்திருக்காங்க. நிறைய இதில் மாட்டிப்பாங்களாம், பிரிட்டிஷ் அரசாங்கம் மாட்டிப்பாங்க, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவங்க ஜெயல் வீரன் என்று ஜெயில் வீரன் என்று ஒரு பிரசவத்தை ஜெயிலே ஒரு குழந்தைய பெற்று முடிச்சிட்டாங்க, திருப்பியும் உள்ளே விட்டுருவாங்க. ஒரு தடவை இவங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப தொலைவில் வந்து ஒரு மயானத்தில் போய் கூட விட்டுருக்காங்க, இவங்க எதுவும் அடங்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி வந்து சுதந்திர போராட்டத்தில் எல்லா வகையான சத்தியாகிரக போராட்டத்திலையும் சரி, ஒத்துழைமை போராட்டத்திலும் சரி, அனைத்து போராட்டத்திலையும் கடலூர் அஞ்சலியம்மாள் வந்து பங்கேற்பு உச்சத்தில் இருக்கும். அந்த உச்சத்தின் பெருமையை வந்து இன்றைக்கி வந்து பேசுறதுக்கு மேடையில் வாய்ப்பளித்த மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு செல்வா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜமத்கனி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தோடவே போயிட்டு இருந்தார், காங்கிரஸ் பேரியக்கத்தோட செயல்பட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் தான் சொல்கிறல, பயங்கர போராட்ட களத்தில் இருப்பார், அடிதடி தான், அக்ரஸிவாக இருப்பார் அவர் எப்பொழுதுமே. வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் படிக்கும் போதே போராட்ட காலங்களில் வந்து அவர் ஈடுபட்டுவர். அப்போ வாணியம்பாடியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் சகோதரர்களோட சேர்ந்து ஆத்தூர் அனந்தாச்சாரியர், ராஜாராம் ஐயர் என்ற மூவர், இவங்க மூணு பேரை சேர்ந்து தான் அந்த வேலூர் மாவட்டத்தை வந்து சுதந்திர போராட்ட தளத்தில் தட்டி எழுப்பியிருப்பாங்க. இரவு நேரத்தில் போயிட்டு இது மாதிரி ஆங்கிலேயரோட ஏகாதிபத்தி பற்றி மக்களோட போய் இரவு நேரத்தில் போய் விழிப்புணர்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் கிட்டத்தட்ட அவர் எல்லா வகையான சிறையில் இருந்திருக்கார், திகார் ஜெயிலில் இருந்திருக்காரு, கேரளாவில், கர்நாடகாவில் பெல்லாரி ஜெயிலில், வேலூர் சிறைச்சாலையில், அனைத்து சிறைச்சாலையிலையும் அவர் இருந்திருக்கார். அப்போ ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் ஐயா சிங்காரவேலர் ஐயாவோட அவர் நெருக்கிய பழக்கம். அப்போ சிங்காரவேலர் ஐயா வந்து அவருக்கு வந்து காசு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார், அவருக்கு டிபி இன்ஃபெக்ஷன், அதோடு அவர் போராட்ட காலத்தில் குதித்தனால சுதந்திர போராட்ட தளத்தில் சிங்காரவேலர் ஐயாவை ஜெயிலில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஜமத்கனி ஐயா வந்து என்னோடய தாத்தா வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருந்திருக்கார். ஏன்னா எங்கள் தாத்தா நல்லா சமைப்பார், கறிமீன் நல்லா சமைப்பார், ரசம் நல்லா வைப்பார். அப்போ வந்து சிங்காரவேலருக்கு டிபி டயட்னா கறிமீன் தான் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும் நிறைய. அப்போ வந்து ஜெயிலர்களோட பேசி அவங்களுக்கு வந்து சமைச்சு ஜெயிலே சமைச்சு வந்து உணவு பரிமாறும் போது பாதுகாத்துட்டு இருந்தார் கடைசி காலத்தில். அப்போ நீ எனக்கு கறி உணவு கொடுக்குற,
நான் உனக்கு மார்க்சியத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சிங்காரவேல் கொடுத்தார். அப்ப காங்கிரஸ் சித்தாந்தத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஈடுபட்டிருந்த ஜமதகினி அவர்களுக்கு சிங்காரவேலர் மார்க்சியம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு, உயிர்ப்பியான கருத்து. அப்போ வந்து மார்க்சியத்தை ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து கற்றுக்கிறார். அவங்க வகுப்புகள் இரவு நேர வகுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு தாத்தா குறிப்பு எழுதும் போது 8 மாதங்கள் முழுமையாக மிகை மதிப்பையும் மூலதனத்தையும் சிங்காரவேலர் அவர் பணிவுடை பண்ண ஜமதகினி அவர்களுக்கு அறிவியல் ரீதியாக நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். அப்போ இறக்குற தருணத்தில் ஜமதகினி வந்து ஒரு ஸ்காலர், ஒரு பன்முக மொழி தெரியும் அவருக்கு, சமஸ்கிருதமும் சரி தமிழும் சரி இந்தியும் சரி ஆங்கிலத்தையும் சரி ஒரு கிட்டத்தட்ட 4-5 மொழிகள் வந்து அவர் நல்லாவே ஒரு ஆளுமை படைத்தவர். அப்போ வந்து சிங்காரவேலர் சொன்னார், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், என்ன சொல்லுங்க சொல்லும் போது, உன் வாழ்நாளில் அழகாக நீ வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற ஜமண்டிலிருந்து ஆங்கிலத்தில் இருந்த மிகை மதிப்பும் மூலதனத்தையும் தமிழ் மக்களுக்காக மொழி பெயர்ப்பு செய்வாய் என்ற சத்தியத்தை பண்ணி கொடு, வாக்கு கொடுன்னு. அப்போ வாக்கு கொடுத்துருக்காரு எங்கள் தாத்தா. பிறகு இணைந்த பொதுவுடைமை கட்சி, இணைந்த பொதுவுடைமை கட்சியோட வேலூரின் முதல் மாவட்ட செயலாளர் எங்கள் தாத்தா. இணைந்த பொதுவுடைமை கட்சியின் மாவட்ட செயலாளர் பேரனாக உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறார். அவரோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ரஷ்யாவிலேருந்து உங்களுக்கு நிறைய பொது உடைமைகள் அறிவியல் ரீதியான கருத்துக்கள் வரும். நம்ம எளிதாக நம்ம பேசுகிறோம்ல, என்ன பேசுகிறோன்னா இந்துத்துவாவை வேறெடுப்போம், அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து மத சார்பின்மை கருத்துக்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது, அவங்களோட பார்வை என்னென்னா மக்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வு கொடுத்தா இந்துத்துவத்தானே ஓடி போயிடும், கரெக்டா இல்லையா? மக்களுக்கு அறிவை பயன்படுத்த சொல்லி கொடுத்தா, அடிப்படை என்ன, மூளையை பயன்படுத்த சொல்லி கொடுத்தா பொய் புரட்டு போயிடும். அப்ப பொய் புரட்டுறதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? இப்ப நீங்க தந்தை பெரியாரோட ஸ்ட்ராட்டஜியும் ஜமதகினி அவர்களோட ஸ்ட்ராட்டஜியும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கம்யூனிசம் இஸ் ரேஷனலிசம். பொது உடைமை கட்சியின் முதல் அடிப்படையே பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை வந்து மக்களுக்கு எளிய மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முனைப்படுகிறார். அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து நிறைய புத்தகங்கள் வந்து வரும். அப்போ அந்த யூஎஸ்ஆர் புத்தகங்கள்லாம் எங்கள் அப்பா கலெக்ஷன் வச்சுருக்கேன், நான் சின்ன வயசு எடுத்து பார்ப்பேன். எப்படி பி நஷ்டுக்குன்னு ஒரு அறிவியல் விஞ்ஞானி எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி வளருது, எப்படி வந்து உயிர்களிலிருந்து மனிதன் வந்தா, அப்போ மனிதனுக்கு எப்படி அறிவு மெருகேறியது, எப்படி உழைக்கும் வர்க்கம் கையும் மூளையும் எப்படி வந்து சிந்தனை வரப்போகுது, எப்படி வந்து அவங்க வந்து சிந்தனை திறனை மாறியது, பிறகு அவன் சிந்தனைத்தனை உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு எப்படி சுரண்டல் முறையாக மாறியது, அந்த சுரண்டல் முறையை எப்படி முதலாளிகள் கைப்பற்றுகிறார்கள் என்ற லிங்கை வந்து அறிவியல் ரீதியான பார்க்குற பார்வையை வந்து ஜமதகினி அவர்கள் கொடுக்குறார். அவரோட உயிரியலின் தோற்றம் என்ற புத்தகம் பி நஷ்டுக்கோட ஒரிஜினல் ஆஃப் மேனோட மொழியாக்கும். அந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 12வது வகுப்பு அப்போ எங்கள் அப்பா கொடுத்தார், இதை படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் படிக்கும்போது என்னோட ஜமதகினி அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம், நம்ம ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் அறிவை பயன்படுத்தினா பகுத்தறிவு, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நீ மூட நம்பிக்கையை பயன்படுத்தினா அதுதான் ஆத்திகம் அப்படின்னு எலிமெண்ட்ரி அமைச்சர். இப்போ இயல்பாக நடக்கிற விஷயத்துக்கு நம்ம அறிவியல் பொருத்தாமல் நம்ம பயணித்தோன்னா எல்லாமே மேலே இருக்கவன் பார்த்துவான், மேலே இருக்கவன் பார்த்துவன் சொன்னால் புரட்சி எப்படி ஏற்படும் அப்படி தான் கேள்வி. இப்போ வந்து என் குடும்பத்தில் வந்து செலவு அதிகமாக இருக்குது, நான் வந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 18,000 ரூபாய் செலவாகுது, மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என் கோபத்தை தணிக்கிறதுக்காக தான் கோயில் குழந்தைகள் இருக்குது. ஆனால் எதனால ஆகுது, ஏன் இந்த செலவினை ஆகுது, இந்த அரசாங்க சூழலை ஏன் இப்படி செலவினை பண்ணுறாங்கன்னு என் யோசிக்க உங்கள் அறிவை பயன்படுத்தினா புரட்சி வந்துடும். அப்போ புரட்சிக்கு அடித்தளம் என்பது அறிவை பயன்படுத்துவது தான், அடிப்படை மூடநம்பிக்கை ஒழிப்பது தான், பகுத்தறிவை பேசுவது தான், நான் என் இயல்புக்கு இயல்பை நிலையிலிருந்து பார்க்குற பார்வையை தான் ஜமதகினி அவர்கள் அவர் புத்தகம் மூலமாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுவாரா, எங்கள் தாத்தா சொல்லுவாரா அடிக்கடி, என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இறப்பே இருக்காதுமான்னு வரான். எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன்ப்பா எப்படி இறப்பே இருக்காரு, என் சிந்தனைகள் மூலம் நான் வாழ்நாள் மக்களும் மக்கள் முன்னையில் வாழ்ந்துட்டே இருப்பேன், என் எழுத்துக்கள் மூலம் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சுதந்திர போராட்டத்தில் அவ்வளோ ஈடுபட்டு என்ன பண்ணுறாருன்னா, குட் இண்டியா மூமெண்ட் வரும்போதே கடலூர் அஞ்சலயமால அவங்களுக்கு தெரியும், சில சிறைச்சாலையில் லீலாவத்தி வந்து உணவு கொடுக்கும் போது காதல் ஏற்பட்டது ஜமதகினிக்கும் லீலாவதிக்கும்.
பிறகு அவர் எங்கெங்க ஜெயில போனாரோ லீலாவதி அவர்களுக்கு காதல் கடிகம் தான் புரட்சியும். இப்ப நீங்க நேருவோட டாட்டர் லெட்டர்ஸ் படிச்சிருப்பீங்களே, ஜமாத்கனி அவர்கள் அவரோட மனைவி லீலாவதியை எப்படி லவ் பண்றாருன்னு லவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பயன்படுத்திருக்காங்க, நான் பயன்படுத்தாம போயிடுச்சு, என் தம்பி பயன்படுத்திட்டான். அப்ப அந்த காதல் கடிதங்கள் பார்க்கும் போது அவங்க அந்த சூழல் அந்த எந்த நிலையில வந்து அவங்க இருக்காங்க, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொடுங்கோலா இருந்தா கூட சில பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எப்படி இப்படிலாம் வந்து ஜமத்கனியோட உரையாடி இருக்காங்க, இவர் ஸ்காலர் இருந்து அவங்க ஸ்காலர் எப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்க என்று பல நிகழ்வுகளை வந்து குறிப்பிட்டு எழுதும் போது, அல்டிமேட்லி மேன் இஸ் அ மேன், ஒரு மனிதன் மனித இயல்போடு தான் இருக்கான், சித்தாந்தங்கள் அவனை எப்படி எப்படிலாம் மாற்றி அமைக்குது. இப்ப ஒரு சித்தாந்தங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க தோழர், அதாவது மனிதனை மனிதனாக பார்க்குற சித்தாந்தம் நம்ம சித்தாந்தம், அது திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும் பொது உடைமை சித்தாந்தமா இருக்கட்டும், ஆனா மனிதனை மிருகமாக்கும் சித்தாந்தம் அவங்களோட சித்தாந்தம் கேட்டா இல்லையா, ஏன்னா அறிவை விட்டுருது. அப்ப அந்தந்த சித்தாந்தத்தில் எப்படி இப்படிலாம் பயணிக்கிறாங்க மக்கள்னு கடிதங்கள் மூலம் சொல்லுவாங்க. பிறகு குட்டிண்டியா மூமெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு, அப்பதான் ஜமதிகனி அவர்களும் லீலாவதி அவர்களும் திருமணம் பண்ணலாம் முடிவு எடுக்கிறாங்க. அப்ப முடிவு எடுக்கும் போது ஜமதிகி அவர்கள் நான் தாலி கட்ட மாட்டேன்றாரு, லீலாவதி தாலி கட்டக்கூடாது, அப்ப என்ன பண்ணலாம் அப்படி சொல்லும் போது, அப்புறம் ஜமத்கனியே ஒரு நகை கடையில் போய் அப்போ செயின் கட்டணும்ல, செயின் எதாவது போடுவாங்களே, அப்போ வந்து அழகாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட அருவாலையும் அப்புறம் நட்சத்திரம் சேர்த்து ஒரு செயின் செய்து எங்கள் பாட்டுக்கு கட்டியிருக்காங்க. அது எங்கள் அம்மா பாதுகாத்து வச்சுட்டு எழுதன் இது உங்ககிட்ட இருக்கணும்னு என்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியெல்லாம் பேசுகிறேன். அப்போ ஜமத்கனி அவர்கள் வந்து ஒரு தீனபந்து ஆசிரமம் சொல்லிட்டு அவரோட சுதந்திர போராட்ட வீரர்கள் ராஜாராம ஆத்தூர் அனஞ்சாரேஸ்வரோட இன்னும் அந்த ஆசிரமம் வந்து வேலூர்ல இருக்கு, நான் அப்ப அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் நான். அப்ப எமர்ஜென்சி காலகட்டத்தில் முன்னாடி ஒரு 1975 திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜமத்கனி தாத்தா வந்து எங்க வீட்டில் இருந்துடுறேன். அப்ப 79 ஒரு சின்ன பையனா ஒரு 3 ஞாபகம்லாம் இருக்கு, இந்த மூக்குப்படி டப்பாவோட அவரு முடி போட்டுட்டு எழுதிட்டே இருப்பாரு எங்க தாத்தா, நான் மூக்குப்படி திருட்டே இருப்பேன். அப்ப என்ன எழுதியிருக்காருன்னா, மூலதனத்தையும் மிகை மதிப்பையும் அவர் வாழ்நாளுக்குள்ள முடிக்கணும்னு என்று சிங்கார வேலருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறாரு. அப்ப அவர் எழுதும் போது குறிப்புகளை எழுதிட்டே இருக்கிறாரு, அப்ப எழுதும் போது புத்தகத்தை முடிக்கிறாரு, முடிச்ச உடனே எங்க தாத்தாக்கு ஸ்ட்ரோக் வந்துருது, கை கால் விழுந்து போயிடுது, பாட்டு இல்லாதது கேன்சர்ல இறந்துடுறாங்க முன்னாடியே. அப்ப வந்து ஸ்ட்ரோக் விழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து 5 இருக்குல்ல, எல்லா மொழியும் மறந்துடுது. அவருக்கு மறக்காத மொழி தாய்மொழி தமிழ் மொழி மறக்கலை. அப்போ எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாலாம், நாகநாதன் எல்லா மொழியும் என்னை வந்து ஏமாற்றி விட்டது, ஆனால் என் தாய்மொழி மட்டும் என்னை வந்து மறக்கலை, என்னால் அது மட்டும் என்னை மறக்க முடியல. அப்புறம் மீதி இருக்கிறத முடிச்சிட்டோடனே எங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறார். பிறகு 83 இறந்துறாரு. அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா அந்த ஒரு பெரிய புத்தகம் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருந்துட்டுருக்கோம், பாதுகாத்துட்டே இருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டை நகையை பார்ப்பாங்க சிலையை பாதுகாப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பாதுகாத்தது எங்கள் தாத்தா எழுதின மூலதனையும் மிகை பதிப்பை தான். அப்புறம் பேராசிரியர் மூணாகினது நிறைய கஷ்டப்பட்டார், ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கினார், அது புக்கை எப்படியா கொண்டு வரணும்னு நல்லா அலைஞ்சாங்க, அங்கங்கெல்லாம் அலைஞ்சாங்க, நிறைய பொது உடைமை சித்தாந்தத்துடைய தோழர்கள்லாம் உதவி பண்ணாங்க. அப்போ 1997 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பட்ஜெட்டில் மிகை மதிப்பு மூலதனத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அறிவித்து செஞ்சு சங்கரையா தோழர் முன்னாடி நல்ல கண்ணு தோழர் மாதிரி கேடிஎஸ் முன்னாடி அந்த புத்தகத்தை மிக மதிப்பு மூலதன புத்தகத்தை அவங்க வந்து ஜமத்கனியோட புத்தகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அப்ப எங்க அம்மா வந்து நிறைவு விழாப்ப அழுதுட்டாங்க. ஏன் அழுதுட்டாங்கன்னா, அவங்க சின்ன வயசுல அம்மா நான் சாவ மாட்டேன் என் புத்தகத்துல தான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னதை வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆம் தோழர்களே, ஏன் இந்த வரலாற்று குறிப்புகளாக இந்த தலைமுறைக்கு நான் சொல்ல விருப்பம்னா, ஒரு ஒரு காலகட்டத்தில் பல்வேறு இந்த நாட்டு விடுதலைக்காகலாம் போராடி இருக்காங்க, அதாவது தன்னலமற்ற சேவையில் போராடி இருக்காங்க. அந்த தன்னலமற்ற சேவைக்கு போராட்டினால தான் இன்றைக்கி இந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திர தளம் ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஜனநாயக முறை சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த உண்மையான சுதந்திரத்தை யார் பயன்படுத்துகிறா தான் ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட 3% ஜனத்தொகை மட்டும் பயன்படுத்தணுமா, மீதி 97% அடிமையாக இருக்கணுமா, ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்போ எங்கள் பாட்டிக்கு கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் பேர் இருக்குது, 1930 ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க, 1952 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க கூட பயணித்த நிறைய தலித் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு படிப்புக்கு நல்லா செலவு பண்ணும் போது ராஜகோபாலாச்சாரிக்கிட்ட போய் வேலை கேட்குறாங்க, ஒரு பையனுக்கு வேலை கொடுங்க.
அப்ப ராஜகோபாலாச்சாரி வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குலாம் விவசாய நேரத்தில் கூலி வேலை பார்க்க வேண்டியதானே, ஏன் அரசாங்க வேலைக்கு வரீங்கன்னு கேட்கிறாரு. எங்க பாட்டிக்கும் வந்தது கோவம், திரும்பி பெரியார் கிட்ட போய் ஒரு 15 கூட்டம் போடுறாங்க கடலூர்ல தந்தை பெரியார் வச்சு. அப்ப பெரியார் சொன்ன விடுதலையோட பயணம் என்ன? இந்த சமூகத்துக்கு ஜாதி ஒழிப்பு தான் உண்மையான விடுதலை வேட்கை, இந்த சமூகத்துக்கு அறிவியல் விழிப்புணர்வு தான் உண்மையான விடுதலை வேட்கை. இங்க சமத்துவம் நம்ம அடையணும்னா இங்க இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எறிந்தால் மட்டுமே தான் இந்த சமத்துவம் உண்மையான சமத்துவம் அமைய வேண்டும் என்ற கொள்கையில வந்து உள்வாங்கிறாங்க. இப்ப நம் கம்யூனிஸ்ட் பேரியக்க மேடை பகுத்தறிவு கருத்துக்கள் பேச ஆரம்பிக்கிறோம், மொழி உணர்வும் பேச ஆரம்பிக்கிறோம், மாநில உரிமைகளும் பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப ஒரு இணைந்த மேடையாக நம்ம உள்ள இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இன்னைக்கு போராட்ட காலத்தில் வந்து சேர்ந்துருக்கோம். எதுக்கான போராட்ட காலம்னா, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே வரி என்று பேசுறவர்களை திருப்பி கேட்கணும். ஒரே கடவுள் சொல்லுப்பா சொல்ல முடியுமா? ஒரே ஜாதி சொல்லுப்பா, ஒரே ஜாதின்னு சொல்லுப்பா சொல்ல முடியுமா? அங்க மட்டும் ஒரே நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா மத்ததுக்கெல்லாம் ஒரே ஒன்று திணிக்கிற விஷயத்து பண்றீங்க, நியாயமானு கேட்கிற தருணத்தில் இருக்கும். நம்ம களம் வந்து போராட்ட களமா மாறணும். ஏன்னா இன்னைக்கு வர எல்லா குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற 1% அதிக பணக்காரர்கள் இந்தியாவோட 10% செல்வத்தை வச்சிருக்காங்க, மீதி 15% உள்ள பணக்காரர்கள் இந்தியாவோட 50% செல்வத்தை வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு 11% தான் இந்தியாவோட 90% செல்வத்தை வச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு உணவு கிடைக்குது, யாருக்கு வறுமை ஒழிப்பு இருக்கு, யார் இந்த உழைக்கும் மக்கள் மற்ற விளிம்பு நிலை மக்கள் தான் ஒழுங்காக வரியை கட்டி விவசாயத்தில் பண்ணிட்டு இந்த நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நிறைய பேர் பேசுகிறோம், இங்கே இருக்கிற பொது உடைமை கட்சி தோழர்கள் தெரியும், நான் ஒரு மருத்துவர், இப்போ தான் வந்து சமூக தளத்துலேருந்து அரசியல் தளத்துக்கு வாய்ப்பு அளித்திருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர், எங்கள் தலைவி தந்தை பேராசிரியர்கள், நீங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒழுங்காக வரி கட்டுறாங்க, இந்த நாட்டை அவங்க தான் பாதுகாத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கிற தினத்துக்கு இருக்க சின்ன சின்ன கடைகள் வச்சு வரிகள் கட்டுறாங்க, ஜிஎஸ்டி, அவங்க தான் நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் உழைக்க மக்கள் அவங்க வேர்வை சிந்தி இந்த நாட்டு வளர்ச்சிக்கு கொடுக்குறாங்க. அப்போ நேர்மையாக வரி கட்டுபவர்களுக்கு இந்த நாடு திருப்பி என்ன கொடுக்குதுதான் கேள்வி. அப்போ வரி ஏப்பு யார் அப்படின்னு கேட்குறேன். இப்போ வேறு புதுசாக வேறு சொல்கிறாங்க, அதாவது இந்த ஃப்ரீபி கல்ச்சர் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஐயோ, இலவசங்களை கொடுத்து நாட்டு மக்களை வந்து நாங்கள் வந்து சோம்பேறிகள் ஆக்குறோம்னு, அதாவது சமூக அமைப்புகள் மூலம் சமூகத்துக்காக பாதுகாப்பு கொடுக்குற நம்மளோட திட்டங்களை வந்து அவங்க வந்து இது வந்து இலவசங்கள் சொல்லி நம்மளை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. பொது உடைமை கட்சி தோழர்கள் தெரியும், இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் என்பது பொது உடைமை டேபிளில் உருவான திட்டம்னு தெரியணும் உங்களுக்கு. UPA 1 வந்து கவர்னிங் கவுன்சில் ஸ்டியரிங் கமிட்டியில் பொது உடைமைவாதிகளோட அறிவியல் தத்துவம் தான் இந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இன்னைக்கு பெருமையாக கோவிட் காலத்தில் பாதுகாத்து வந்துருச்சுன்னு யார் பேசுகிறா? மோடி பாராளுமன்றத்தில் பேசுகிற என்ன அநியாயம் அது, ஸ்டிக்கர் ஒட்டுறது கரெக்டா இல்லையா? அப்ப யார் இலவசங்கள்? நான் சொல்றேன் யார் இலவசங்கள்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு தேசிய வங்கிகள் பெற்ற கடத்தை தளர்த்ததுதான் இலவசம். 12 லட்சம் கோடிப்பா தேசிய வங்கிகள், ஏன்னா 10,000 வங்கியில் யாரும் அவங்க கொடுக்க மாட்டான். தேசிய வங்கி யாரால நடக்குது? இங்க இருக்கிற சிறு குறு தொழிலாளிகள் நம்மள பாருங்க, சேவிங் டெபாசிட் வச்சிருந்தாலும் தேசிய வங்கி நடக்குது. இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ்கள், இன்னும் பெரியார் மொழியில சொன்னா பன்னியா கார்பரேட்டுகள் சொல்வேன் நான், கார்பரேட்டுகள் என்ன பண்றாங்கன்னா 13 லட்சம் கோடி 14 லட்சம் கோடி ரூபாய் டிஃபால்ட் லோன் வச்சுக்கிட்டு அந்த லோனை வந்து வருஷம் 2 லட்சம் கோடின்னு இந்த ஒன்றிய அரசு அவங்களுக்கு அவங்களோட கடன் வந்து தளர்த்துது. அதுதான் ஃப்ரீபி, அதுதான் இலவசம். உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன், கார்பரேட் டாக்ஸ் டிஃபால்ட் லோன் 70% தேசிய வங்கிகளை பொது உடைமை கட்சிகள் சொல்றேன். நம்ம வரி கட்டுறோம்ல பசங்களுக்கு படிப்பு வரி, காருக்கு இஎம்ஐ, வீடு கட்டுறையுமே 4% டிஃபால்ட், அவங்க 70% டிஃபால்ட். அப்போ இது உண்மையான சுதந்திர நாடா அப்படின்னு கேட்குறேன் நான். அப்போ என்னோட கடன் சுமையை நான் தான் ஏற்றுக்கணும், வரி சுமையை நான் தான் ஏற்றுக்கணும், இந்த நாட்டுக்காக நான் தான் உழைக்கணும். அப்போ நான் என்ன மொழி பேசணும், என்ன 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 உணவு சாப்பிடணும், நான் எப்படி வாழணும்னு நீ வந்து திணிப்பியா? அப்போ 75 ஆண்டுகள் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம், உண்மையான சமத்துவம், உண்மையான சகோதரத்துவம் வெறும் மேல்தட்டுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆனால் நம்ம சுதந்திரத்தை பார்க்குற பார்வை நம்ம கேள்வி எழுப்பணுமா இல்லையா? உண்மையான சுதந்திர தருணத்தில் இருக்கிறோமா இல்லையா? வெளிப்படையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக சேர்க்கிறேன், நம்ம கேள்வி கேட்க வேண்டிய காலத்து கட்டாயம். இனிமேல் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பா, மேலே இருக்கோம் பார்த்தேன்னு
மூட நம்பிக்கையில் ஈடுபடாமல் அறிவியல் பயன்படுத்தி சமத்துவ சகோதரத்தை வளர்த்தெடுப்போம். இணைந்த கைகளோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.